போரணையை பயன்படுத்தி அரேபிய நாட்டில் கோழி சுடுவது சம்பந்தமான ஒரு வீடியோவை தான் நாங்கள் இங்கு காட்ட போகின்றோம். நீங்கள் இதை அரேபிய தேசத்தில் தான் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பகம் கப்சா போன்ற உணவுகள் விற்கின்ற கடைகளில் தான் இவ்வாறான ஒரு வித்தியாசமான முறையில் கோழியை சுட்டு உங்களால் உண்ண முடியும். அந்த முறையை நாங்கள் இலங்கை நாட்டில் நாங்கள் தயாரித்திருக்கின்றோம். அந்த முறை மூலம் ஒரு போரணை முறை மூலம்தான் இந்த இன்று நாங்கள் கோழி சுட்டு பார்பிக்யூ சிக்கனை நாங்கள் உண்ண காத்திருக்கின்றோம். இதைத்தான் நாங்கள் உங்களுக்கு காட்டப் போகின்றோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி இந்த கோழி சுடுவது என்பதை பார்ப்போம். நாங்கள் எண்ணெய் பரலை பயன்படுத்தி இந்த போரணையை நாங்கள் தயாரித்திருக்கின்றோம்.
ஒரு எண்ணெய் வருகின்ற ஒரு பரலை அதனுடைய மேல் மூடியை வெட்டிவிட்டு நாங்கள் ஒரு மடு ஒன்றை தோண்டி அந்த பரலை நாங்கள் கீழே இறக்கி இருக்கின்றோம். அந்த பரலை சுற்றி நாங்கள் கான்கிரீட் மூலம் நாங்கள் அதை ஒரு ஒரு நிலையான ஒரு அமைப்பாக அமைத்திருக்கின்றோம். இதை பயன்படுத்தி தான் நாங்கள் இன்று இந்த கோழியை பார்பிக்யூ சிக்கன் செய்கின்ற முறையை நாங்கள் உங்களுக்கு செய்து காட்டப் போகின்றோம். வித்தியாசமான முறையிலே அரேபிய தேசத்தில் பாபிக்கு போடுகின்ற ஒரு முறையில் கோழி சுட்டு எவ்வாறு பாபிக்கு சிக்கன் நாங்கள் செய்வது என்பது சம்பந்தமாக இந்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு காட்டியிருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குமென்று சொன்னால் லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்க, மாஸ்க் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்க. நாங்கள் போடுகின்ற இதே மாதிரியான வீடியோக்கள் தொடர்ச்சியாக உங்களை வந்து சேரும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாஸ்க் யூடியூப் சேனல். நான் உங்கள் ஜாமில். தெரிந்ததை சொல்லுவோம், தெரியாததை அறிந்து கொள்வோம்.